ஹலோ என்ன வீடியோ எதை பற்றி பார்க்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைல் என்ன நடந்துச்சு அதாவது சண்டே இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ முன்னாடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல செக் பண்ணி பாருங்க கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மனிச்சுன்னு அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த டே டேஃபைல் வந்து இன்னும் புது விஷயமும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுறதா இருக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க வீடியோ சின்ன வீடியோ தான் இருக்கும் இந்த இந்த ஃபைல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே சாட்டர்டே எந்த அளவுக்கு நான் மேட்ச் போட்டோம் அதாவது நேற்று எந்த அளவுக்கு நான் போட்டனோ அதே அளவுக்கு தான் கிட்டத்தட்ட மேட்ச் போட்டேன் ஆனால் போன சாட்டர்டே விட இந்த டைம் வந்து நல்லாவே மைனஸுங்க வச்சு அதாவது நேரத்தை விட இன்னைக்கு நல்லாவே மைனஸுங்கிறதாச்சு ஆனால் வந்து பிளஸும் கொஞ்சம் சில மேட்ச் எல்லாம் நல்லாவே பிளஸுங்கிறதாச்சு எப்பயும் போல இந்த டெய்லி மிஷனில் மட்டும் நல்லா பாயிண்ட் பிளஸ் ஆச்சு மற்ற மேட்ச் எல்லாமே எப்பயும் போல ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபிஃப்டின் டுவெண்ட்டி இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அப்படியே ப்ளஸ் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஒன்று ரெண்டு மேட்ச் மட்டும் மைனஸ் ஆச்சு மூணு மேட்ச் கிட்ட மைனஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மூணு மேட்ச் வந்து மைனஸ் ஆச்சு ஹிஸ்ட்ரிலேருந்து எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே போட்டுருவேன் நெக்ஸ்ட் கேப்டர்ஸ் கீழ பொறுத்தவரைமே நைன்டி பர்சன்ட் கிரிம்சன் கேப்டர் தான் எடுத்துட்டு போனேன் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் வந்து அட்டாக்கிங் ஆடணும் ஒரு கான்செப்ட்ல தான் உள்ள போனது ஆனால் வந்து அதே சமயம் சமயத்தில் அலைவும் பிடிச்சி கொஞ்சம் ப்ளஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் மைனஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்பே மூணு மேட்ச் வந்து மைனஸுங்கிறத ஆச்சு அதை தாண்டி அட்டாக் ஆனுங்கிறத மெயின் மோட்டிவே இதில் வந்து எட்டையில் ஒரு மேட்ச்சு பெரிய சம்பவமே நினச்சி அதை தனியாக வந்து நான் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னைக்கு ஃபுல் டே விளாண்டு ஒரு பதினஞ்சு மேட்ச் விளாண்டு போனால் அந்த பதினஞ்சு மேட்சுமே ஃபுல்லாக சோலோலலாம் போல ரெண்டு மூணு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ மேட்சில் பிஆர் ஸ்குவாடு வந்து போயிருந்தேன் எல்லாமே ரேண்டம் பிளேயர்ஸ் இந்த மூணு மேட்ச் என்னமோ போயிருப்பேன் அந்த மூணு மேட்சில் தான் பார்த்திங்க அப்படின்னா பெரிய சம்பவம் வந்து ஒரு மேட்சில் வந்து நடந்துச்சு அதை வந்து நான் தனி வீடியோவே வந்து எடுத்து போடுறேன் ட்ரை பண்ணுறேன் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மீதி மேட்ச் எல்லாமே சோலோவில் போக தான் ட்ரை பண்ணேன் அந்த சோலோவில் போன மேட்ச் தான் எப்பயுமே வந்து அந்த டெய்லி மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் சோலோ வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவேன் இப்போ இந்த ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் இதில் லெவன் கில் வந்து பி ஆஃப் ஸ்குவாடில் வந்து விழுந்திருக்கும் ராண்டம் பிளேயர்ஸோட அந்த கேம் பிளே வந்து தனியாக நான் எடுத்து வைக்கவே அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பயங்கர மூமெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து கிடச்சிது அதனால் தனி வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுதான் வந்து நடந்துச்சு அதாவது இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணால் சோலோ அதே மாதிரி ஸ்குவாடு பி ஆஃப்ல போய் இருந்தால் ரேண்டம் பிளேயர்ஸோட நெக்ஸ்ட் கேரக்டர் காம்பினேஷனும் சொல்லியாச்சு கிம்சன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் மேப் எதுவும் புதுசாக டவுன்லோட் பண்ணல நெக்ஸ்ட் வீக்ல இல்லை அதுக்கு அடுத்த வீக்ல மேப் டவுன்லோட் பண்ணலான் இருக்கேன் கன் காம்பினேஷன் பொறுத்தவரைமே நான் வந்து கன் காம்பினேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த கன் காம்பினேஷன் வீடியோல எந்த மாதிரியான கன்ஸ் சொன்னனோ அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பேவல் வந்து நிறைய மேட்சில் கையில் கிடச்சது அதை யூஸ் பண்ணுற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணை விட்டுட்டு நான் அடுத்த கண் சுவிச் பண்ணுறதுக்குள்ளே என்ன வந்து கொண்டானேன் அதுக்குள்ளேயே ரெண்டு மூணு கில்ல எடுத்து ஒரு பதினஞ்சு இருபது பிளஸ்ங்கிறது ஆயிடுச்சு அதனால வந்து பேவல் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கையில் இருந்தாங்காட்டி அதை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு அதே இந்த ட்ரோகனும் அப்படி தான் நிறைய டைம் அங்கங்கே இந்த ட்ரோகன் வந்து அதிகமாக கிடைக்கிறவங்காட்டி இவன் வழி இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நல்லா தான் பர்ஃபார்மும் பண்ணுது நெக்ஸ்ட் நாளைக்கு டே சிக்ஸ் மண்டேலேருந்து அடுத்த சண்டே வரையும் அதாவது அடுத்த ஒன் வீக்குக்கு வந்து நான் எந்த ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க அப்படி நான் அதுக்கு தனியாக வந்து ஒரு மூணு நாள் கேரக்டர் ஸ்கில்லை வச்சு அதாவது மூணு நாள் ஆக்டிவ் ஸ்கில் வச்சு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன் அந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் ஓட் பண்ணுறது மூலிமா கூட இந்த ஆக்டிவ் ஸ்கில் நான் அடுத்த ஒன் வீக்கு யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் வீடியோ போடுவேன் அந்த ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணி தான் நான் ரேங்க் கொஷன் பண்ணுவேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணுச்சு நான் வந்து இந்த வீக் ஃபுல்லாக ஜோன் சர்வே பண்ணலாம் தான் நினச்சேன் ஜோன் சர்வேக்கு வந்து ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போடாமல் ஒன் வீக்கை ஃபுல்லாக ஜோன் சர்வே அலாட் பண்ணி இந்த வீக் ஃபுல்லாக ஜோன் சர்வேல எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுங்கிற மாதிரி போடலாம்னு தோணுச்சு இந்த மாதிரி வீக்லி வீக்லி இந்த சின்ன சின்ன சேலஞ்ச் மாதிரி வச்சு அந்த சேலஞ்சில் ரேங்க் புஷ் பண்ணி எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுங்கிற மாதிரி போடலாங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு அதனால் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் என்ன ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே அமைச்சில் கமெண்ட் பண்ணி விடுங்க இல்லாட்டி ஓட் போடுறதுக்கு நான் போஸ்ட் ஒன்று வெயிட் பண்ணுறேன் அந்த போஸ்ட்டில் வந்து நீங்கள் மறக்காம வந்து ஓட் மட்டும் பண்ணி விட்டுருங்க மண்டேலேருந்து நான் இன்னைக்குள்ள அந்த போஸ்டை வந்து கிரியேட் பண்ணி விட்றேன் இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட நம்ம சேனல் அந்த போஸ்ட் இருக்கும் அப்படியே சேனல்கில் போய் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் சண்டே முடியறப்ப அதாவது சண்டே ஒரு சாயங்காலம் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நான் விளையாண்டுப்ப இந்த பதினஞ்சு மேட்ச் அங்கங்கே டைம் எடுத்து இந்த பதினஞ்சு மேட்ச் முடியிறப்ப என்னோட பாயிண்ட் வந்து இதுவாக தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோ தான் வீடியோ கிளிப் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சேனலுக்கு போய் செக் பண்ணி பார்க்கறேன் கண்டென்ட் எல்லாம் முடிச்சு பார்த்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்